ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது 11th கியர் தமிழ் மோட்டார் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மோட்டார் சைக்கிள், கார் அல்லது எந்த வாகனமாக இருந்தாலும் அதை வாங்கும்போது, செகண்ட் ஹேண்டில் வாங்கும்பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், நம்ம குறிப்பிட்ட நபரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவணங்கள், நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் குரூப், ஒவ்வொரு குரூப் வச்சுருக்காங்க. டூ வீலர் பையிங் செல்லிங், ஆர்டிசட் பையிங் செல்லிங், டிராக்டர் பையிங் செல்லிங் அப்படின்னு. இவங்கெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து போகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நண்பர் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளோட புக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புக்கை மட்டும் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இன்னொரு குரூப், ஒரு குரூப்ல 6000 நண்பர்கள் வந்து மெம்பரா இருக்காங்க. குரூப் பேரே பாத்தீங்கன்னா வித்தவுட் ஆர்சி புக் பையிங் செல்லிங். இதுல நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஆர்சி புக் இல்லாமல் ஒரு வாகனத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரியல. இது சட்ட சிக்கலை உண்டாக்குமா உண்டாக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு புரியல. சார், ஒவ்வொரு வண்டிக்கும் ஆர்சி புக் அப்படிங்கிறது ஒரு பாதி உயிர் மாதிரி. வண்டி பாதி அப்படின்னா ஆர்சி புக்கு பாதி. இதுல இன்னொரு பங்கு வருது, நீங்கள் அந்த குறிப்பிட்ட வாகனம், நீங்கள் வாங்கக்கூடிய வாகனம் தவணை முறையில பைனான்ஸ்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதற்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய குறிப்பிட்ட பைனான்ஸ் நிறுவனமோ அல்லது பேங்க், அந்த பேங்குடைய நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட், அதற்கான 2 ஃபார்ம் 35 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஆர்சி புக்கோட இருந்தால் மட்டுமே அந்த ஆர்சி புக்கு செல்லும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது ஆர்சி புக்கு இல்லாம வண்டி விற்கிறேன், வெறும் வண்டி மட்டும் இருந்தா போறோம், புக் இல்லாம வண்டி இருக்காருன்னா கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் அஃபென்ஸ். சரி, இப்ப நம்ம சாம்பிளுக்கு ஒரு சின்ன வீடியோ ப்ளே ஆகும். மோட்டார் சைக்கிள், கார், இதுல வந்து என்ன விஷயம் அப்படிங்கிற, சேசிஸ் நம்பர் இருக்கு, என்ஜின் நம்பர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிளிப்பங்க வந்து ப்ளே பண்றேன். அடுத்தா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் டைப் வண்டி. ஸ்கூட்டர் டைப் வண்டியில பாத்தீங்கன்னா பேஸ்கட்ல இருக்கலாம் ஃப்ரேம் நம்பர், அல்லது இந்த பக்கம் இருக்கலாம், அல்லது ஸ்டாண்டு கீழே இங்கே ஒரு பிளேட்டு போட்டு இங்கே வச்சிருக்கலாம், அல்லது ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல இருக்கலாம். எங்கே இருந்தாலும் உங்களுடைய சர்வீஸ் மேனுவல், பெரும்பாலான மெக்கானிக்கு வந்து அந்த ஃப்ரேம் நம்பர் எங்கே இருக்குது அந்தந்த வண்டிக்குங்கிறது தெரியும். ஒருவேளை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, பர்டிகுலர் வண்டியுடைய சர்வீஸ் மேனுவல், ஓனர் மேனுவல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் நம்பர் எங்கே இருக்குது, என்ஜின் நம்பர் எங்கே இருக்குங்கிற கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ஜின் நம்பர் காட்டுறோம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். நம்ம ஒரு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் மோட்டார் சைக்கிளில் என்ஜின் நம்பர் பார்க்குறோம், என்ஜின் நம்பர் இங்கே வரும். அதே மாதிரி இப்போ சேசிஸ் நம்பர் காட்டலாம். நம்ம சேசிஸ் நம்பர் பெரும்பாலும் மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் உடைய ஃபோர்க்குடைய ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வரும். இது வந்து மோட்டார் சைக்கிள் பெரும்பாலும் இப்படித்தான் வரும். என்ஜின் கேஸில் ஏதாவது ஒரு இடத்துல நம்பர் இருக்கும், ஃப்ரேமில் லெஃப்டில் அல்லது ரைட்டில் நம்பர் இருக்கும். கார் போன்ற வண்டிகளில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிகேஷன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாருதி ஈகோ கார். இந்த ஈகோ காரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபஸ்ட்டு போஸ்ட், டிரைவருக்கு பென் சைடு, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு உயிர் மாறி, இந்த காருக்கான உயிர் மாதிரி. நம்ம செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குகிறோம், ஒரு பழைய கார் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த பிளேட் முக்கியம். இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா குறிப்பாக கவனிக்கிறோம், ரிவிட் அடிச்சிருப்பாங்க. இந்த ரிவிட்டை கூட வந்து அவுத்துட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை அது ஸ்க்ரூ பண்ணியிருந்தாங்கன்னா கூட அது சஸ்பெக்டட், ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாக போயிடும். இதுதான் வந்து கார். இதுபோல் லாரி எல்லா வெஹிக்கிள்லேயுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பிளேட் இருக்கும், என்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பருக்கானது இருக்கும். ஏன்னா கார் போன்ற வாகனங்களில் என்ஜின் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உள் சைடில் வந்துடும். அப்போ நம்ம இந்த என்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர்லாம் தேடி எடுக்க முடியாது. சேசிஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாகனங்களில் இந்த ஃபயர்வாலில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா டிரைவர் காலுங்கிழ கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி பார்க்கணுங்கிறத விட இப்போ நம்ம காட்டியிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பிளேட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, இருசக்கர வாகனங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ஜின் நம்பர் ஒரு இடத்துலையும் சேசிஸ் நம்பர் ஒரு இடத்துலையும் இருக்கும்.
அதே மாதிரி கார் போன்ற வாகனங்கள்ல எல்லா வாகனங்களையும் அஞ்சு நம்பர் சேசிஸ் நம்பர் இருக்கும். அதற்கான ஸ்பெசிபிகேஷன் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நமக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவோம். நமது வாடிக்கையாளர் ஒருவர் ஒரு ஸ்பிளண்டர் ஒரு 15-12 வருடங்களுக்கு முன்பாக புதிய வாகனமாக புதிய பைக் எடுக்கிறாரு. ஒரு ஷோரூம்ல இருந்து வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி வந்துருச்சு. ஒரு கா இது போக்குவரத்து துறை அதிகாரிகள் அவங்க இருக்கக்கூடியவங்க கவனக்குறைவாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆர்சி புக்ல என்ஜின் நம்பர் வர வேண்டிய இடத்துல சேசிஸ் நம்பரையும் சேசிஸ் நம்பர் வர வேண்டிய இடத்துல என்ஜின் நம்பரையும் மாத்தி அடிச்சுட்டாங்க தவறுதலாக. வண்டி உண்மை பணம் கட்டி வாங்கியிருக்காங்க, சம்பந்தப்பட்ட நபர் தான் ஆர்டிஓ போயிருக்காரு, ஆர்டிஓ உடைய சிறு கவனக்குறைவால் அடிச்சிட்டாங்க. அந்த வண்டிய வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் அல்லது திரும்ப விற்கும் பொழுதெல்லாம் நாங்க நிறைய எண்ணற்ற பிரச்சனை எங்களுக்கு வந்து விற்க முடியல, ஏண்டா அது மாதிரி ஆச்சு அப்பவே பாத்துக்கலாமேனு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு இடம் மாறி போறது கூட இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கும் பொழுது எப்படி இவங்க வந்து அந்த பைக்கிங் செட்டிங் பண்ண முடியுங்கிறது எனக்கு புரியும். அடுத்ததாக சமீபத்துல நம்ம அது ஒரு வண்டி வித்தோம். இந்த வண்டி வந்து கடற்கரை சைடு உள்ள வண்டி. அதுல பாத்தீங்கன்னா பிரேம் நம்பர்ல உப்பு காத்துப்பட்டு ஒரு சில எழுத்துக்கள் தெரியல, பாதிக்கு மேல எழுத்துக்கள் இருக்கு, ஒரு சில எழுத்துக்கள் தெரியல. அந்த வண்டியே என்னால விற்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரிடம் எழுதி வாங்கி இது என்னுடைய வண்டி தான் அப்படின்னு ஸ்டாம்ப்ல ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு எழுதி வாங்கி நம்ம வந்து அதை விற்பனை பண்ணோம். இப்படி எல்லாம் நிலைமை இருக்கும் பொழுது நிறைய நண்பர்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஆர்சி புக் வேண்டும், ஃபைனான்ஸ் லெட்டர் வேணும், அந்த குறிப்பிட்ட நபர் வண்டியை விற்கக்கூடியவங்க கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டிய பெயர் மாற்றத்திற்கான அந்த ஃபார்ம் எல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தால்தான் அது வந்து ஒரு லீகலான வண்டியா இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப இந்த பார்த்தோம் நம்ம ரெண்டு ஸ்கிரீன்ஷாட். இது போல என்ன பண்றோம், ஒரு ஆர்சி புக்கை வாங்கிடுறாங்க, வேற ஏதோ ஒரு வண்டியில போட்டு ஓட்டுறாங்க. ஒரு இரவு நேர ரோந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த வண்டியை வந்து செக் பண்ணும் பொழுது சேசிஸ்ல இருக்கக்கூடிய நம்பரும் வண்டி ஆர்சி புக்ல இருக்கக்கூடிய நம்பரும் மாறுதலாக இருக்கு அப்படின்னா அந்த வண்டி அவங்க எப்படி யோசிப்பாங்க? அவங்க பார்வையில இருந்து அது ஒரு திருட்டு வண்டி. நீங்க சொல்லலாம், நான் ஆர்சி புக் வாங்கினேன், இந்த வண்டிக்கு போட்டா இது என்னோட வண்டி தான், ஆர்சி புக் இன்னாக்குன்னு அவங்களுடைய பார்வையில் அது திருட்டு வண்டி. சரி, இதை ஒரு பழைய வண்டி புக் இல்லாம வாங்கிடுறோம். இந்த புக் இல்லாத வண்டியை வாங்கி உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழைய வண்டியுடைய புக்கை நீங்க அதில் போட்டு நம்பரை போட்டு ஓட்டுறீங்க, அப்பவும் இதே கேட்டகரி தான். நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லுவேன், பிரச்சனை என்று வரும்பொழுது மட்டும்தான் அது நம்மளை ரொம்ப அடிக்கும். பிரச்சனை வராத வரைக்கும் ஓட்டிட்டு இருப்போம், அப்படியே ஜாலியாக போகும். பிரச்சனை வந்துடுச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய விளைவுகள்லாம் மிக மோசமாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முறையாக அதற்கான என்ஜின் நம்பர் இருக்கா சேசிஸ் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத வண்டியில் செக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு அதற்கான இடம் தெரியல அப்படின்னா எல்லா மெக்கானிக் தோழர்களுக்கும் குறிப்பிட்ட வண்டியில சேசிஸ் நம்பர் எங்க வருது, என்ஜின் நம்பர் எங்க வருது அப்படிங்கறது தெரியும், அதை செக் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய நம்பரும் உங்களுடைய ஆர்சி புக்ல இருக்கக்கூடிய நம்பரும் சரியாக பொருந்தணும், சரியாக இருக்கணும். அடுத்தது, அந்த வண்டி தவணை முறையில் எடுக்கப்பட்ட வண்டியாக இருந்தால் நோ அப்செக்ஷன் லெட்டர், குறிப்பிட்ட பேங்க்ல இருந்து வாங்கிய நோ அப்செக்ஷன் லெட்டர், அதற்கான இரண்டு ஃபார்ம் இது வரணும். அதற்கு அடுத்த கேட்டகரியா பாத்தீங்கன்னா கார் போன்ற வாகனங்களுக்கு ஒரு சில ஃபார்ம் எல்லாம் அதிகமா வரும், அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நிறைய, அது நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கேட்டீங்கனால நீங்க ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிக்கணும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை அந்த வாகனத்தை வந்து உங்கள் பெயர்ல மாற்றுவதற்கான அனுமதி அளிக்கக்கூடிய ஃபார்ம்ஸ், ஃபார்ம் 29, ஃபார்ம் 30, இன்சூரன்ஸ் டிரான்ஸ்பருக்கான பேப்பர், சேல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வண்டி நான் இன்னாருக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க வாங்கிக் கொள்ள வேண்டியது. நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ் அல்லது ஏதாவது ஒரு ஆதாரம், அதனோட பாத்தீங்கன்னா டெலிவரி நோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ன டேட்ல நான் இந்த வண்டியை எடுத்துக்கிட்டேன், இதற்கு மேல இதனுடைய பொறுப்பெல்லாம் என்னது அப்படிங்கறதுக்கான ஒரு ஆவணத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். இது எந்த வாகனமாக இருந்தாலும், இந்த வீடியோ ஒரு முழு தகவலா இருக்கும். இருசக்கர வாகனம் கார் எது வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் கவனமா வாங்குங்க. நம்ம வந்து கார் வண்டியெல்லாம் எப்படி வாங்குறது, டெக்னிக்கல் விஷயம் என்ன பண்ணணுங்கிறத நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம். தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கேளுங்க, தேவைப்படும் அப்படின்னா நான் அதையும் பதிவிடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நண்பர்கள் கூட ஷேர் பண்ணீங்க. உங்கள் சிவா, 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வாழ்ந்து நன்றி, பாய்.